ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அஸ்கி ரிஷாத். இன்று நாங்கள் சுற்றாடல் பாடத்தில் எமது நாட்டின் தேசிய கொடியை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள் அறிந்து கொள்வோமா? எமது நாடு இலங்கை. இது எமது நாட்டின் தேசிய கொடி. முதலாவதாக தேசிய கொடியில் உள்ள நிறங்களும் உருவங்களும் எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். பச்சை நிற கீலம், செம்மஞ்சள் நிற கீலம், சிவப்பு நிற கீலம், வாலேந்திய சிங்கம். சுற்றி வர உள்ள நான்கு அரசிலைகள். சுற்றி வர உள்ள மஞ்சள் நிற கீலம், பச்சை நிற கீலம் முஸ்லிம் மக்களை குறிக்கின்றது. செம்மஞ்சள் நிற கீலம் தமிழ் மக்களை குறிக்கின்றது. சிவப்பு நிறத்தில் மஞ்சள் நிற வாலேந்திய சிங்கமும் சிங்கள மக்களை குறிக்கின்றது. சுற்றி வர உள்ள நான்கு அரசிலைகளும் காருண்யம், திருப்தி, பற்றின்மை, இரக்கம் ஆகிய நான்கு பண்புகளை குறிக்கின்றது. சுற்றி வர உள்ள மஞ்சள் நிற கீழம் தேசிய ஒற்றுமையை குறிக்கின்றது. அடுத்ததாக தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பங்களை பார்ப்போமா? சுதந்திர தினம், தேசிய தினம், அரச வைபவங்கள், தேசிய விளையாட்டுப் போட்டிகள், பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள், பாராளுமன்ற அமர்வுகள், தேசிய துக்க தினம். தேசிய துக்க தினத்தில் மட்டும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேசிய கொடியை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜஸாகல்லா.